எனது தாய் தந்தைக்கு வணக்கம். எனது அருமை குருநாதர், ஏஎல்பி ஜோதிடத்தை படைத்தவர், வாக்கு யோகி, உயர்திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். எனக்கு ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ குரு ரங்கநாதன் ஐயா அவர்கள், ஸ்ரீ குரு பவானி மூர்த்தி மேடம் அவர்கள், ஸ்ரீ குரு முத்து விஜயகுமார் ஐயா அவர்கள், ஸ்ரீ குரு உமா வெங்கட் மேம் அவர்கள், ஸ்ரீ குரு சாந்தி தேவி மேம் அவர்கள், ஸ்ரீ குரு சத்யநாராயணன் ஐயா அவர்கள், ஸ்ரீ குரு சாந்தகுமார் ஐயா அவர்கள், ஸ்ரீ குரு நித்யா சங்கர் மேடம் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்துவங்க. கண்டிப்பா வந்து இவங்களை மறக்கக்கூடாது, கண்டிப்பா இவங்க நேம் மென்ஷன் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாம எனது மென்டர் திரு வந்து தமிழ்வாணன் ஐயா அவர்களுக்கும் இந்த சமயத்துல வந்து என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் வந்து தினேஷ் பாலாஜி. நான் வந்து ஈரோடு மாவட்டம் அம்மாபாளையம்ங்கிற ஒரு கிராமம் வந்து பூர்வீகம். இப்ப கரண்டா வந்து நான் வந்து பெங்களூர்ல வந்து ஒரு ஐடி செக்டர்ல வந்து மேனேஜ்மெண்ட் ரோல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எதனால வந்து ஜாதகத்தின் மேல வந்து ஒரு ஆர்வம் வந்தது அப்படிங்கறத வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். பேசிக்கா வந்து என்னோட தாத்தா, என்னோட அம்மாவோட அப்பா வந்து பொருத்தம் மட்டும் பார்ப்பாரு, ஜாதகம் பார்க்க மாட்டாரு, பொருத்தம் பார்ப்பாரு. அப்போ வந்து நான் சின்ன பையன்ல இருந்தே வந்து அவர் பக்கத்துல வீட்டுக்கு லீவ்ல அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது இது மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. என்னன்னு கேட்கும்போது வந்து இது ஜாதக பொருத்தம், திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து அதுல ஒரு ஈடுபாடு, அது ஈர்ப்புங்கிறது அப்பதான் வந்தது. ஆனா அது என்னங்கிறது புரியாத ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிக்கும்போது அல்லது வந்து திருமணம் எல்லாம் வரும்போது வந்துட்டு ஜாதகங்கிற பார்ப்போம் என்னங்கிறத தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜஸ் எல்லாம் வரும்போது வந்து போய் பார்த்துருக்கோம். அப்ப இருந்து வந்து என்ன அப்படின்னா, பேசிக்கா அந்த இதை ஒரு சீடுன்னு போட்டது வந்து என்னோட தாத்தா தான். இது வந்து இது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இப்ப அவர் இல்லை, பட் அவரோட ஆசீர்வாதத்தால வந்து இதை நான் கத்துக்கிறேன் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து வந்து எனக்கு எப்படி ஏஎல்பி அறிமுகம் ஆச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, யூடியூப் மூலியமா தான். நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது வந்து சாந்தகுமார் ஐயாவோட அந்த பேசிக்ஸ் வீடியோ தான் நான் பார்த்தேன் நான். அதாவது ஒரு ஒரு சச்ச ஒரு ஸ்மால் வீடியோல வந்துட்டு எவ்வளோ பெரிய கண்டென்ட்டை வந்து அடக்க முடியுமா, நான் நினச்சேன் அவ்வளோதான் மொத்தமே கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் அந்த ஜோதிட வகுப்பில் வந்து நான் உள்ளே வந்தேன். பட் அது தெரிஞ்சது, அது தெரிஞ்சாதான் மற்றதெல்லாம் படிக்க முடியுங்கிறது உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இட் வாஸ் சச்ச இமென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அந்த ஒரு வீடியோலே வந்துட்டு பேசிக்கான ஐட்டம் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருந்தாரு. அதுதான் வந்து என்னோட ஏஎல்பி மேல இருந்த ஒரு, அதாவது ஏஎல்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அதான் ஒரு தூண்டுதலா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு மேம் ஃபோன் பண்ணி கால் பண்ணப்போ சொன்னப்போ அவங்க இந்த மாதிரி ஆகஸ்ட் 4ஆம் தேதி நான் கால் பண்ணேன், 12ஆம் தேதி பேட்ச் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு உண்மையிலுமே சந்தோஷமா இருந்தது. ஓ வந்து மற்றவங்கலாம் கமெண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு கேட்டே இருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஒரு 10 நாள்ல வந்து அந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தது. வித்தின் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து என் கையில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே கொடுத்துட்டாங்க. அதனால வந்து இட் வாஸ் சச் அ சிம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வகுப்பு ஜாயின் பண்ணிட்டோம். பிரம்ம முகூர்த்த வகுப்புங்கிறது வந்து என்னோட வேலைக்கு வந்து பிரம்ம முகூர்த்தங்கிறது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு நான் ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா வந்து ஐடிங்கிறனால வந்து திரும்ப நாங்கள் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் வந்து நைட் படுக்கிறதுக்கே வந்து 12 மணி ஆகும். திரும்ப காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. பட் ஆனா வந்து பாத்தீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு 2 மணிக்கு தூக்கம் முழிப்பு வந்துடும். ஏன் என்ன அலாரம் அடிக்கலையே அப்படின்னு சொல்லி நான் நிறைய நேரம் வந்து நான் எந்திரிச்சு பார்த்துருக்கேன் நான். ஏன்னா அதேதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும், எந்திரிக்கணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கறதுதான். இப்ப வந்து எனக்கு ஒரு அது ஒரு பெரிய இதுவாகவே இல்லை. சண்டேஸ் முதல் கொண்டு நான் வந்து 4 மணிக்கு எந்திரிச்சிட்றேன் நான். இது வந்து ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ண அனைவருக்கும், அனைத்து குருமார்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இது ஒரு நல்ல பழக்கம், எனக்குள்ள இது நல்ல பழக்கம் வருமாங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்காகவே இருந்தது. பட் இது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம், அதனால நன்றி. அடுத்து சிலபஸ் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குருநாதர் வந்து சொல்லுவாரு, நம்ம வந்து செங்கல் செங்கல்லா தான் அடுக்குனாதான் வந்துட்டு வீடு கட்டடம் எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து சார் சொல்றாங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து அதை என்னோட மண்டையில ஏத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அது வந்து 100% உண்மை. ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு பாக்குறதுக்கு வந்துட்டு இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்த மாதிரி தெரியும். ஆனா வந்து இந்த கிளாஸ் எடுத்த விதம், அந்த சிலபஸை வந்து டிசைன் பண்ண விதம் வந்து சச் அன் எக்ஸலன்ட். ஏன்னா வந்து அந்தந்த பாடத்துக்கு தேவையானது, அந்தந்த ஸ்டேஜுக்கு தேவையானதை மட்டும் கொடுத்துட்டு, இப்ப ஒரு சிலர் வந்து ஏற்கனவே தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அதை கேள்வி கேட்ட கூட இல்ல இது இப்ப கேட்காதீங்க, இது வந்து மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னன்னா புரியாது. என்ன மாதிரி ஒரு பேசிக்கா லேர்னிங் ஆரம்ப கல்வியிலேருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருந்தது. கண்டிப்பா வந்து இந்த சிலபஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம், அதோட நிறுத்தக்கூடாது. இந்த 2 நாள் வகுப்புங்கிறது வந்து பெரிய மாற்றம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியல. நாங்கள் கண்டிப்பாக எங்க பேட்ச் வந்து கொடுத்து வச்சவங்க தான் நான் சொல்லுவேன், ஒரு நாள் வந்து நம்மளால வந்து கேட்க முடியாத கேள்வியா இருந்திருக்கலாம், அல்லது வந்துட்டு புரிய வெளியே எங்கேயாவது போயிருந்துருக்கலாம், அல்லது வந்து புரியாமல் இருந்திருக்கலாம். அதே விஷயம் வந்து 2ஆவது நாள் வகுப்பும் நடக்குது அப்படிங்கும்போது வந்து
கண்டிப்பா வந்து நம்மளால வந்து பிக்கப் பண்ண முடியும். தெரியலன்னா கூட வந்து க்வெஸ்சன் கேட்கறதுக்கு அலோவ் பண்றாங்க, அதனால வந்து நாங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் நான் இது இதை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். அடுத்து வந்து நான் ஃபர்ஸ்ட் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சார் வந்து இதை வந்து அவரு கண்டுபிடிச்சாருங்கிறது வந்து ஒரு விஷயம், ஆனா அதை கத்து மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறதுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வராது. ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அதாவது இது நம்ம கத்துக்கிட்டோம், நம்ம ஏன் வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும், அதாவது பேசிக்கா சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்போமே தவிர, நம்மளுக்கு வேணுங்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்போமே தவிர, இது எல்லாருக்கும் பயன்பெறணும் அப்படிங்கறக்காக வேண்டி சொல்லித்தரதுங்கிறது எல்லாத்துக்கும் அந்த அந்த மைண்ட் செட் வருமாங்கிறது தெரியல. இன்க்ளூடிங் நான் ஒர்க் பண்ற ஐடி துறையில கூட வந்து இங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் படிச்சிருப்பாங்க, அதே வந்து ஜூனியர் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னா வேண்டாம், எதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்தா அவர் பெரிய ஆளாயிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. ஸோ அதை அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து தான் கற்ற அதாவது தான் கண்டுபிடித்த கலையை வந்து மற்றவர்களும் வந்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதாவது இவ்வளவு ஒரு எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு வந்து இவ்வளவு சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக கொடுத்துருக்கிறாருங்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம் தான். அடுத்து வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னா ஏஎல்பி ஆப். இது வந்து என்னால் சான்ஸே இல்லை, நம்ம எல்லாரும் படத்துல தான் பார்த்துருப்போம் இந்த வந்து டைம் டிராவலர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு வேற எதுலையுமே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்கேன் ஒன் ஆர் டூ ஆப், பட் இந்த டைம் முன்னாடி நிறுத்துறது பின்னாடி நிறுத்துறது ஃபியூச்சர் பார்க்கறது பாஸ்ட் பார்க்கறதெல்லாம் வந்துட்டு சாத்தியமே இல்லை. அதனால வந்து இதை உருவாக்க காரணமான குருநாதர் அவர்களுக்கும் இதுக்கு ஒத்துழைப்பாக இருந்த அனைத்து யாராக இருந்தாலும் அனைவருக்கும் வந்து எனக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ஏன்னா வந்து இந்த ஆப் டிசைன் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம இந்த வீட்டில் இருக்கனால சொல்றேன் வந்து உண்மையாலுமே சச் ஹேட்ஸ் அப் டு எவ்ரிவன். கடைசியா வந்துட்டு ஒரே ஒரு குறளை மட்டும் நான் சொல்லி நிறைவு நினைக்கிறேன். கற்க கசிடற கற்பவை கற்றப்பி நிற்காதற்கு தக. அதாவது ஒரு சிம்பிளான அர்த்தம் என்ன அப்படின்னா, நல்ல விஷயத்த கத்துக்கணும், அந்த கத்தபடி நடந்துக்கணும் அப்படிங்கறதுதான். இப்போ வந்து எல்லா குருமார்களும் வந்து நம்மளுக்கு இதை கத்து கொடுத்துட்டாங்க, இதுபடி வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மளோட தலையில ஒரு பெரிய சுமையை வச்சுட்டாங்க, இதுபடி நடந்துக்குங்க, இதுபடி வந்து நீங்க சொல்லுங்க மத்தவங்களுக்கு அப்படிங்கறத, இதுபடி நடப்போம் அப்படிங்கறத வந்து தெரிவிச்சுட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.